கொள்ளடிக்க போற பேங்க். மச்சான் போலீஸ் யூடன் போற அப்படியே கிளம்பிடலாம். டேய் சும்மாறா ஏன்டா பாய் நம்ம சாவறது கன்ஃபார்ம். டேய் ஏன்டா இப்படி பயந்து சாவற? முதல்ல இப்படி பண்ணுவோம், யாராவது ரெண்டு பேர் உள்ள போயிட்டு சிச்சுவேஷன் என்னன்னு பாக்கலாம். நல்ல ஐடியா மச்சி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பாருங்க, நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கோம். கரெக்டா சொல்றடா. டேய் ஒன்னு பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் உள்ள போவோம். கரெக்ட். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு காங்க தூக்கிட்டு பின்னாடியே வந்துருங்க. சரியா? அதுக்கு நீங்க மூணு பேர் உள்ள போய் பாத்துட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்து காரை பாத்துக்கிறேன். மூட்ரா. அதான் பர்தா போறோம்ல, அப்புறம் எதுக்குடா மாஸ்க்? தொலைத்தொலைன்னு பேசிட்டு பர்தா பறந்து திடீர்னு மூஞ்சி தெரிஞ்சிச்சுன்னா அதான் மூடிடு வாட. ஹலோ பாத்துமா. நீ சாத்துமா. டோர் க்ளோஸ் பண்றா. டேய் எங்க வந்து யாரை பிடிச்சறா? சரி அண்ணா சொல்லலாம் வாங்க. நா சமசாரத்து முட்டா பசங்க. ஏயா பின்ன முதல்ல சமோசா சாப்பிட்டு டீ சாப்பிடணும், இவனுங்களை பாரு டீ சாப்பிட்டு சமோசா சாப்பிட்றானுங்க. போலீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹலோ பாய்மா, நீங்க தப்பா நினைச்சீங்க, நான் வேணா திரும்பி வேலையை
கியூல வாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் ப்ளூ சட்டை நரே. ஏய் என்னடி பண்ற? கியூல நிக்க சொல்லிக்கறாங்க மச்சான். இந்த சலான் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா கொல்ல அடிப்பியா? கண்ண எடுத்து தள்ள வேடி. அவன் தலையில வேடி. நேரா சொல்லு. இவளை எல்லாம் கூட்டிக்கிட்டு எப்படி வெள்ள போறமா தெரியலையே. கியூல நிக்க சொல்றேன். பேங்க்ல கொள்ளடிக்கிற பணம் இன்சூரன்ஸ் மூலமா திரும்ப வந்துடும். அதை விட்டுட்டு பேங்கை காப்பாத்துறேன்னு சொல்லி ஹீரோயிசம் காட்டினீங்க, தேவையில்லாம உயிர் போயிடும். உயிர் மேல ஆசை இருக்கவங்க எல்லாம் மரியாதை கீழே உட்காருங்க. என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க இருந்து 10 நிமிஷத்துல கொள்ளடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா, கடமைக்கு முன்னாடி காதல இருந்தாலும் விடுறது இல்ல. அவ்வளவு சொல்லி எந்த மனைவி என்ன போன் வச்சிருக்கிறது? ஜீவா என் போன் தான். 10 ரூபா சரி எனக்கு அந்த வெள்ள சட்டை திரும்ப போடுங்க. நெசலாம் போட்டிப்பெல்லாம் தூக்க கூடாது, தனியா போடா. ஏய் ஜான்சிடா, அவங்க அமைதியா தாங்கிறாங்க, நீ பேசு. சொல்லு பேபி. ஜீவா நான் வண்டலூர் பீவாச் பேங்க்க்கு வந்தேன். இங்க 4-5 கொள்ளக்காரங்க உள்ள போந்துட்டாங்க. என்ன ஒரு டாய்லெட் குள்ள தள்ளி லாக் பண்ணிட்டாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பேபி, நீ ஒண்ணும் பயப்படாத, 10 நிமிஷத்துல நானே அங்க வரேன். தயவு செய்து போலீஸ் மட்டும் போன் பண்ணிடாதமா, அப்படி பண்ணா உன் உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே ஓகே மச்சி. சொல்லு மச்சி. ஜான்சி கையில் ஃபோன் இருக்கு மச்சி. தெரியும் மச்சி, இப்போ தான் ஃபேஸ்புக் லைவ் ட்ரபிள் அப்டேட் பண்ணியிருந்தா, நான் கூட டிஸ்லைக் பண்ணிட்டேன். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, இரு உன வந்து வச்சுக்க. டிஸ்லைக் தானே பண்ண, என்ன கோச்சிக்கிறேன்? ஏ மச்சி, நீ எல்லாரும் சமாளி, நான் லாக்கர் ரூம் போயிட்டு வந்தேன். மச்சி மச்சி ரூம் கா கூட்டு போறேன் நானு. ஏய் மாஸ்க் போட்டிருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்டி மூஞ்சில துப்பிடுவேன். முட்டா கடன் வாங்கி போனவங்க பணத்தோட வந்துருவானுங்களே. ஆமா மச்சி, பணம் வந்தோடனே நம்ம எல்லாரும் பிரிச்சுட்டு செட்டில் ஆயிடுறோம். பங்கு பணத்துல என்ன ஹீரோவை போட்டு படம் இருக்கியா? ஐயா என்னத்துக்கு, உன்னை வச்சு படம் எடுத்து நான் ஆசமா போனோமா? நீ தான் சாகு போறல, உனக்கு எதுக்கு போனோம்? ஓ உன்னை வச்சு படம் எடுத்தா செத்துறவு நீ ஒத்துக்கிற. சாவு தலைவன் அப்படிதான், நீ என் தலைவ பார்த்து பண்ணா. ஏய் என்னது இது? உள்ள ஒரே பிட்டு படம், புது படமா இருக்குது, இதெல்லாம் எவன் கொண்டு வந்து வச்சா? இந்த விஷயம் தொலை தாங்க முடியலையா சார்? அதனால திருட்டு விசிறிக்காரங்க மாஸ்டர் காப்பி எங்க வச்சிருக்காங்க. சரி அடுத்து தர, அடுத்து தர. என்னம்மா இது? சிசிடிவி ஹார்ட் டிஸ்க். இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல் ஃபுட்டேஜ். வரலாமா? பணம் போட வந்தியா எடுக்க வந்தியா? போடணும். அப்ப வரணும். Don't touch me. I like only குருதா.
நோ பர்தா. இது உனக்கே சிரிப்பு வருதா? நான் ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் இப்படியா ட்ரீட் பண்றது? உன்னை இன்னும் எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க பாரு. என்ன ஒரே கொரில்லா கூட்டமா இருக்கு. நீ சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கியா? அதனாலதான் சுவிட்சர்லாந்து செழிப்பா இருக்கு. இனி ஒரு நாள் வசூல் இல்ல, மொத்த வசூல் எங்க? ஹலோ, இது ஒரு நாள் கலெக்ஷன் இல்ல, மொத்தமா லாக்கர்ல இருக்கிறதே இவ்வளவுதான். இது மொத்தமா ஒரு கோடி கூட தேராது போல இருக்கு. இதுக்கு இவ்வளவு ரிஸ்க் தான். இருக்கத எடுத்து கிளம்புவோம். என்ன மச்சான் வெயிட் இல்ல, எல்லாம் 5000 நோட்டா? ஓ டேய், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் இல்லடா. 1 கோடி ரூபாய் தான் தேரும். டேய், ஒரு சாதாரண கவுன்சிலர் வீட்டுக்கு ரைடு போனாலே 100 கோடிக்கு மேல கிடைக்கும். இவ்வளவு பெரிய பேங்க்ல 1 கோடி தான் கிடைச்சதா? கிடைச்ச வரைய லாபம் பார்க்கலாம். என்ன வேணும் உள்ள இருக்கிறவங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க சார், நானும் உள்ள வரேன். நானும் உங்களை மாதிரி பயங்கரமான தீப்பு தான். மாசம் 1st ஆனா பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தா கிட்ட பந்த் அடிக்க தான் என் டியூட்டி. என் பேட் லக் உங்ககிட்ட மாட்டிக்கினேன். இட்ஸ் ஓகே, இஃப் டோன்ட் மைண்ட். என்னையும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஆட்டிங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்து ஹைட்டா திருட வந்திருக்கிறோம். கிளவி கிட்ட சுருக்கு போய் திருடு, நீ எங்களோட சார் வரியா? நீங்க ஹாலிவுட் தீப்பு, நான் கோலிவுட் தீப்பு, எதுக்கு நமக்குள்ள கேப்பு? நீங்க எல்லாம் யாராவது மிரட்டினா தான் பயப்படுவாங்க, என்னெல்லாம் பார்த்தாலே பயப்படுவாங்க. இந்த ஒரு கோலிக் பேசின் போதாது. டிரஸ் கலர் பார்த்தா தெரியல, தெளிவாக்கிறேன். வேணா கூப்பிடுங்க. போடா என்ன யோசிச்சிட்டியா? எதுவா இருந்தாலும் கேளு. உள்ள 18 பேர் உயிருக்குது, அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா 20 கோடி ரூபாய் குடுத்துருங்க, நாங்க அமைதியா போயிடுறோம். 20 கோடியா? அதுக்கு எவ்வளவு சைபர்னு தெரியுமாடா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க கேட்ட காசு நீங்க குடுக்கல, உள்ள ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு உயிர் போவோம் சார். ஃபிங்கர் கவுண்டிங் பண்றேன் சார், உள்ள போய் யாரையும் ஷூட் பண்ண போறேன் சார். எதுவும் பண்ணிடாதப்பா. 8 சைபர். என்னது 8 சைபரா? 20 கோடி ரூபாய் 8 சைபரியா? விளையாட்டு விஷயம் இல்ல தம்பி. எங்களையும் விளையாட நினைக்காதீங்க. வேற எதுவும் தந்திரமா யோசிக்காம முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ற வழிய பாருங்க. இப்ப நான் உள்ள போறேன். அண்ணா நகர்ல ஒரு பெரிய வீட வாங்குறோம். நான் வீட கட்டுறேன், பக்கத்துல ஒரு மரத்தையும் கட்டி கொடுக்கறேன். தொங்கிங்க. என்ன சீன் தெரியுதா? ஹீரோக்கெல்லாம் டபுள் ஆக்ஷன் பண்ற படத்துல பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க கிளைமேக்ஸ்ல சந்திச்சுப்பாங்களே, அந்த சீன் தான் அது. ஐயோ, அவன் பொண்ணா இருந்தா கூட காங்க கிளைம் பண்ணி வைக்கலாம். பைத்தியம் சார். ஆமா, இந்த மூஞ்சி முடியெல்லாம் பாக்கும்போது எனக்கு டவுட் ஆச்சு.
அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல்வாதி. மக்களோட பணத்தை கொள்ளடிச்சு சுவிஸ் பேங்க்ல போடுறதா வழக்கம். அவனுக்கு இதுதான் சுவிஸ் பேங்க். சுவிஸ் பேங்கா? ஐயோ, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் அர்ஜென்ட் இந்தியா போய் ஆகணும். நான் இந்தியா போனேன்னு சுவிஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. டேய், நான் எதையா ஃபோன் பண்ண? நான் இந்தியா போயிட்டேன்னு தெரியும். எப்படி நீ பைத்தியம் ஒத்துக்கிற? சும்மா சும்மா கன்ஃபார்ம் பண்ண வேணாம் போட. டேய், நானும் எத்தனையோ பைத்தியத்தை பார்த்துருக்கேன். இவனடா வித்தியாசமான பைத்தியமா இருக்கான். பாஸ், இந்தியாவில் பணக்காரலாம் இப்படி தான் பாஸ் சுற்றி நினைக்கிறானுங்க. மச்சா, நாம் இங்கேருந்து தப்பி பண்ண நினைக்கிறேன். எனக்கு நம்ம நீ எல்லாம் தலைவரே கலாய்க்கிறியா? நீ விசுவ பட்டியம் தானே? அடிக்கு வரேன். உருவி கொடுத்தலையா? ஹேய், செக்யூரிட்டி கையில் இருக்கிற கண்ணை கீழே போட சொல்லு. செக்யூரிட்டி கண்ணை கீழே போடியா? உள்ள இருக்கிறவங்க யாரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்க ரெடி பண்றோம். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணுறியா? செருப்பு கழட்டி அடிப்பேன். அதுவா பாயாசம் குடிக்கிற கப்பு எடுத்து பாயில வச்சுக்கோ. நம்ம ஃப்ளைட்ல போற லக்கேஜோட சேர்த்து வை. செக் குயிக் ஃபாஸ்ட். ஏய், என்ன தியேட்டர்ல நேஷனல் ஆந்தம் போட்ட மாதிரி நிக்கிறீங்க? லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஆ, ஆபீஸ்க்கு வரதுக்கு மட்டும் லேட்டா வாங்க. இதுக்கெல்லாம் மட்டும் கரெக்ட் டைமுக்கு போயிருங்க. பேங்க்ல தானே வேலை செய்யற. இதுக்கு இப்படி மசாஜ் பார்லர்ல வேலை செய்யற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு நிக்கிற? அது பின்னாடி அழுக்கா? சரியா தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? அது டாட்டூ. எங்க காட்டு? அப்ப நான் பாத்துட்டேன். அது ஈகிள் பாம்பா. பாப்பா இர பாத்து பாப்பா. டேய், சாவு மோனையில் இருக்கிறீங்க. சாப்பாடு மணி ஆச்சு, நான் சொல்றீங்க. துபாயில் சுட்டு சாவு வச்சிருக்க எல்லாரையும் ஸ்டாப்ல முன்னாடி வா. வா, நீல் டவுன், முடி போடு, போடு. ஒரு சலான் பிள்ளை பண்றது இன்னும் ஆட் அண்டி உங்களுக்கு. டிஜிட்டல் இந்தியா ஆனதாச்சு. போறது கூட ஆதார் கார்டு கேட்கறீங்க? தட் இஸ் மேக் இன் இந்தியா. ஹேய், நீ ஒண்டியா பேசினுக்கிற அச்சு சாவு வச்சிரு. வா, வச்சு சொல்றா. பொம்மை மூஞ்சி. ஹேய், நான் மறிக்கிற பேங்க்ல வேலை செய்யறன்ற அதுப்பு தானே? அவங்க ஸ்டாஃப் அசிங்கப்படுத்தாதீங்க. யார் நாங்க அசிங்கப்படுத்துறோமா? நீங்க தான் எங்களை நம்பாம 10 ரூபா டம்ளர செயின்ல கட்டி வச்சிருக்கீங்க. 5 ரூபா பேனா, அதை நூல்ல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. 8000 கோடி 11000 கோடி லோன் வாங்குறோம்லாம் ஃபாரின் கூட விட்டுருக்கு. அது மட்டும் இல்லப்பா, பென்ஷன் வாங்க வர ஆயா தாத்தா எல்லாம் லேட்டா வெளியே அனுப்புறானுப்பா. நீ நைசா உன் பிரச்சனை உள்ள சொல்வாத என்ன? அவங்களுக்காக எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்றது? அது மட்டுமா? நாங்களே ஒரு நல்ல அட்ரஸ் வேணும் தான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரோம். இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தா ஐடி ப்ரூஃப் கூட அட்ரஸ் ப்ரூஃப் கூட 1800 கேக்குறீங்க. லோன் வாங்கிட்டு வெளிநாடு கொட்டிட்டீங்கன்னா ஏன் விஜய் மலையா கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கலையா? சொல்றா முக்கோன மூஞ்சி. ஏய், நீ என்ன அப்படியே எங்களோட நைசா சேர்றான்? அவங்க உட்காருவாங்க, நீ உட்கார. ப்ரோ ப்ரோ, ஒன்னா இல்ல. ஏய், யாரா நீ? வா, பார்த்தா தெரியல, டப்புன்னு பழகிட்டாப்லையே. நானும் உங்க குரூப் தான்பா. ப்ரோ வாங்க, மேனேஜர் ஆண்டி தனியா இருக்குது, நம்ம போய் பேசலாம். வா ஆண்டி. பாரு, குழந்தைக்கு பால் குடுக்கிற மாதிரி தூக்கின் போறான். வண்டலூரில் மேலும் பரபரப்பு. பணம் தர தாமதமானதால் பணைய கைதிகள் மீது கொள்ளையர்கள் துப்பாக்கி சூடு. முகமூடி இல்லாமல் துணிச்சலாக வெளியே வந்த கொள்ளையர். முகமூடி கொள்ளையர் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளரிடம் கேட்கலாம்.
பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த பழைய கைதிகள் மீது சைஸ் எல்லா சேனலையும் நம்ம மேட்டர் தாண்டா. ஒரே ஒரு சேனல் மட்டும் குக்கி படம் ஒண்ணு இருக்கு மரே பையன் எப்பரா. நானே ஒரு 3000 தடவை பார்த்துருக்கேன். 1,00,000 முறை போட்டானுங்களே. இங்க பாரு, இங்க ஒரு இந்த கும்கி சிடியும் டிடியும் வச்சு இவனுக்கு பண்ற அட்டகாசங்க இதே. அன்னி ரொம்ப பிடிக்கும்பா. ட்ரங்க் அண்ட் டிரைவ் தானே அவ ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டா. உனக்கு எப்படி தெரியும்? ஒன்ன சொன்னண்டா, இவர் தான் பெஸ்ட். வாழ்றாயா? இல்ல, நோ கமெண்ட்ஸ். யா, நான் அவரோட தீவிர ஃபேன். போய் சொல்றேன். நம்ம தெரிஞ்சா கம்மி இருக்கும்பா. ஐயோ, போலீஸ் போலீஸ் ஆம்புலன்ஸ் டா. போலீஸ் வந்துச்சுமா. அம்புல ஊத்துறலாம். எவ்வளவு வேர்க்குது. இந்தியா டைம் ஆச்சு. என்ன மாதிரி கண்டு போறாம? வெளிய பிரியாணி வந்துடுச்சா, போய் வாங்கி போ. நம்ம பையன் ஆட்டோ பாம்பு கட்ட வருவான், அவனுக்கு பிரியாணி நமக்கு தான், உள்ள அனுப்புங்க. நான் வரணுமா? திமுறை பாத்தீங்களா சார்? வாடா வர இருங்க சார். சித்திரமா குறிலா மாதிரி இருக்கா? தர்மாகோலுக்கே போய் போறீங்க, அதான் உள்ள ஜாலியா இருக்கிறானுங்க. ஹலோ சார். வெறும் தர்மாகோல் தான். ஏய், இங்க குடுற ரசம் சோறுல கண்ணுட்டியா? பில்லு சார். சார் கிட்ட கொடு, ஜிஎஸ்டியோட கொடு. சார் கிட்டயா? ஏய், ஓ சாரி சார், காலில இருந்து வெயிலே நிக்கிறீங்க. இந்தாங்க ஆள் பாத்து பிச்சுங்க, அந்த வண்டி வரமா உக்காந்தீங்க. என்ன பிரியாணி கொஞ்சமா நன்றி சார். நீ ஐயோ,
மலையாள ஆட்டு பல்லடி வந்துட்டு விட்டு போற மாத்துனு அனந்தமே விளையாட பாரு. சீ நிறுத்துங்க, அவங்க விளையாட்டு அந்த படத்தை நினைச்சு வந்துக்கிறான். போய் பிடிப்போ. ஹாலிவுட் படம் காட்டு, நான் காட்டேன். நீ போய் அவனு பிடி, இந்த மாதிரி விட்டு நான் சொல்றது கேள். காம குரங்க, ஏய் இந்த லெவல்லாம் எப்படி தாண்டது? எப்படி இவ்வளோ லெவலில் விளையாடி முடிச்ச? பாத்தியாடா அந்த கொடுமைய. ஏய் ஏ இவ்வளவு நாளா சாக போற சாக போறேன்னு புலம்பிட்டு இருந்த, இப்ப என்னடா சிரிக்கிற? இல்ல மச்சி, நானாவது பரவாயில்ல சாவணம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்களாம் வாழணும் நினைச்சிங்க வந்தீங்க தெரியுமா? இப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து சாக போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது மச்சி. ஆனா அங்க வந்து நீ ஹீரோ வரலாம் சொல்லக்கூடாது என்ன? ஹலோ, யோ வெங்கட், எங்கயா இருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு மேட்டர் சொல்லு. உங்ககிட்ட கொடுத்த பாம்ல ஒரு பாம் ஒரிஜினல் இல்லையா? அதல மட்டும் டைமர் ஓடும், ஆன் பண்ணிராத. என்னயா சொல்ற? யோ வெடிச்சதுனா எல்லாரும் செத்துவாங்கயா. யோ ஹலோ ஹலோ, யோ வெங்கட் ஹலோ. மச்சான், ஒரு முக்கியமான மேட்டரா சொல்ல. சதி சாக போற சாக போறன்னு சொல்லிட்டே இருப்பான்ல, அவன் நிஜமாவே சாக போறான்டா. டவுட் உண்டா மச்சான்? பாம் கார் இப்பதானே ஃபோன் பண்ணா, அவன் கொடுத்த நாலு பாம்ல ஒன்னு ஒரிஜினலா? ஏய் வெளோடா தரா. இல்ல மச்சா, இப்பதான் மச்சா ஃபோன் பண்ணி சொல்றான். ஓ, அதனால தான் டைமர் டிக் டிக் நடிச்சிட்டு இருக்கா? என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. மச்சான் நீ சொல்லு. நீயே சொல்லு மச்சான், நீயே சொல்லுடா. ஏ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. ஏ மாமா, ஏ அவனை சொல்லுவேன், ஆனால் நீ கத்த மாட்டல்ல. கத்த மாட்டேன், சொல்லு. உன்னோட பாம் ஒரிஜினல் பாம். ஏய் இந்தல மட்டும் டைமர் ஓடுதுன்னு காண்டில் தானே சொல்கிறீங்க? டீ சொல்டா, டீ அவன் சொல்கிறது உண்மைடா. டீ சும்மா இருக்கான் பார், டீ டைமர் ஓடுறதே அதனால தான்டா. பார்சல் மாற்றி கொடுத்துட்டானா? ஏன்னா இட்லிக்கு பதில் பரோட்டா மாற்றி கொடுத்துட்டான்ற மாதிரி சொல்கிற. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்டா ஆன் பண்ண? நான் எங்கடா ஆன் பண்ணேன்? எங்கே அந்த சேவ் பட்டனுக்கு பிறந்தவன் காங்கா, என்னடா பண்ணுறது? என்ன இறா ஏதாவது ஒன்று, இது என்ன எரிக்கலாமா புதைக்கலாமாண்ணா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்களேன். சத்தியம்? இந்த விஷயத்தை சாதிக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, ஒரு நிமிஷம் நான் வரேன். சாதிக்கிட்ட போறான். ஐ வணக்கம் பிரதர். ஒன்றும் இல்லை, என்னோட பாடி சைஸ் லார்ஜு, இவனுக்கு ஸ்லிம் ஃபிட் கொடுத்துட்டானுங்க. நம்ம வேணால் மாற்றிக்கலாமா? ஏ போயா? இல்லை, இந்த டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதான் சொன்னேன். போயான்னு சொல்கிறேன்ல மச்சான், மறுபடியும் நடந்து உடனடியா தம்பி, தம்பி போச்சு. இனிமே எந்த கொம்ப வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா ட்விட்டர் கற்றுக்கணிப்பை பாத்தீங்க,
ட்விட்டர் கருத்து கணிப்பின் பெருவாரியாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும் தான் வந்திருக்குது சார். இப்பவாது புரிஞ்சுக்கலாம், சேனல் ஊடகத்தை தவறாக வச்சு தவறாக கருத்தை தெரிவிக்கிறீங்க. இளைஞர்களை பத்தி நம்ம பேசுறத விடவும் அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை ரொம்ப முக்கியமானதுன்னு இப்ப பேசணும். நீ தான் செத்துருப்ப. சரி மூடு.